தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை நேர வணக்கங்கள். மகிழ்வான ஒரு காலை பொழுதில் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய நாளை பார்க்கலாம். இன்று புதன்கிழமையாக இருக்கிறது. 2020 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த நாளில் துஷியனுடன் இணைந்திருக்கின்றார் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில். வணக்கம் துஷியா. வணக்கம் பிரசாந்த். இன்றைய நாளும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக காணாமல் போன 6 பேரை கண்டுபிடிப்பதற்கு நீதிமன்றத்தினாலும் போலீசாராம்
அவ்வாறானவர்கள் எல்லோரும் அல்ல, பெரும்பாலானவர்கள். எனவே நாங்கள் அவர் சொன்னது போல
मांगुलम नगर अच्छे मन्नारे उपलब्ध मेल माहान ऊर
மேல் மாகாணத்தில் கடந்த ஊரடங்கு அறிவித்தல் விடுக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து வெளியேறி வந்த நிலையிலேயே சங்குவெளி சிறுவனுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி இராணுவ தளபதியால் ஊரடங்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. கடந்த மாதம் 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் நேற்று முன்தினம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வரையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட உள்ளது என்று கூறப்பட்டது. அதையடுத்து மேல் மாகாணத்திலிருந்து பெரும்பாலானோர் வெளியேறியிருந்தனர். இவ்வாறு வெளியேறி வந்த சங்கு வெளியைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றின் 9 வயது சிறுவனுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்ற விடயம் மிக அவதானமானது. வெளிநாடுகளில் இருந்து, அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்றவர்கள் பாவம் ஒழிச்சு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் ஒழிச்சு வந்து பாவம் வரட்டும் என்று சொன்னால் எல்லோரும் தான் பாவம் இல்லையா? தனிமைப்படுத்தல் என்பது ஒரு PCR பரிசோதனை என்பது எங்களுக்கான தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிகின்ற விடயம் மட்டும்தான். அதை பரிசோதித்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் வரலாம், இல்லை என்றால் இருக்கு என்றால் மாற்றிவிட்டு வரலாம், அவ்வளவுதான். இருந்தால் அவர்கள் எங்களை கொல்லிவிடப் போவதில்லை, இல்லாவிட்டால் எங்களை அங்கேயே வைத்திருக்க போவதில்லை. இருந்தால் வைத்தியம், இல்லாவிட்டால் வீடு. அதில் விதமான அசம்பாவிதங்களும் நடக்கப் போவதில்லை. பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும் மக்கள் அனைவரும். கொரோனாவால் ஜாலை சேர்ந்தவர் கனடாவில் பலி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அனில் தீவு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிப்பிடமாகவும் கொண்ட திருமதி ரஞ்சினி நாகசோதிலிங்கம் நேற்று கனடாவில் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார். கனடாவில் கொரோனா காரணமாக பல இலங்கை தமிழர்கள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தேசங்களிலும் அவர்கள் வந்து கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுகிற நிலைமை சடுதியாக அதிகரிக்கின்ற நிலைமை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதிவேகத்திலே கொரோனா 409 பேருக்கு நேற்றைய தினம் மட்டும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். இலங்கையில் நேற்று 409 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு தகவல் திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 1 மாத கால பகுதியில் மினுவாங்குட ஆடை தொழிற்சாலை மற்றும் பேலியகுட மீன் சந்தை ஊடாக உருவான கொரோனா கொத்தணிகளில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்கள் எண்ணிக்கை 8266 உயர்வடைந்துள்ளதாம். அதுவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 11744 அதிகரித்துள்ளது. அவர்களில் 6140 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5581 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வீடு திரும்பியுள்ளார்களாம். 23 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பதையும் சொல்லப்படுகிறது. பங்குனி சித்திரை மாதங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், மரணம் எதுவும் இல்லாமல் ஒருவர் மரணம், ஒருவர் மரணம், ஒருவர் மரணம் என்று நீண்ட காலமாக நாங்கள் ஒராள்தானே மரணம், ஒராள்தானே மரணம் என்று நாங்கள் அந்த நம்பிக்கையோடு வெளியிட்டிருந்தோம். ஒராள்தானே. ஆனால் இப்பொழுது 23 பேர், சடுதியாக 12 நாட்களில் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மிக அவதானமான காலமாக இதை நாங்கள் இருக்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். உறுதியாக உயிரிழந்தவர்களுக்கு கொரோனாவா? இது குறித்து எனக்கு தெரியாது, சுகாதார பணிப்பாளர் அறிவிக்கவில்லை. சபையில் சுகாதார அமைச்சர் பவித்ரா என்ற செய்தி காணப்படுகிறது. உறுதியாக உயிரிழந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தது உண்மையா என சுகாதார அமைச்சர் பவித்ரா ரணியாராச்சியிடம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது, இது குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது, சுகாதார பணிப்பாளர் எனக்கு எதுவும் அறிவிக்கவில்லை என பொறுப்பற்ற விதத்தில் பதில் வழங்கினார். COVID-19 விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வேளை எதிர்கட்சி உறுப்பினர் அசோகா அபேசிங்க ஒழுங்கு பிரச்சினை கேள்வி ஒன்றினை எழுப்பினார். இறுதியாக உயிரிழந்துள்ள 3 நபர்களும் இறந்த பின்னரே அவர்களுக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதியாகியுள்ளது. அதிலும் இறுதி 2 நபர்கள் கொரோனா சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படவும் இல்லை, சாதாரண சிகிச்சை பிரிவில் இருந்தவர்களே உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர், இது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது, சுகாதார பணிப்பாளர் இது குறித்து எனக்கு எதுவுமே அறிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் தேடிக்கொண்டு இருக்க எனக்கு நேரமும் இல்லை, பாராளுமன்றத்திற்கு வந்த பின்னரே இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளன, எனவே தேடி பார்த்து கூறுகின்றேன் என்றார். உண்மையில் இப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரமுகர்கள், அதாவது ஒரு துறை சார்ந்த பெரியவர்களுடைய கருத்துக்கள் ஒரு சாதாரணமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இவர் கூறிய கருத்து போலதான் அண்மையில் யாழ் மாவட்ட செயலர் மகேசன் அவர்களும் 2 கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஒன்று, அந்த பாராளுமன்ற மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றிலே, அங்குச்சன் ராமநாதன் அவருடைய ஒழுங்கமைப்பில் ஏற்பட்ட கூட்டத்தில் வலிமையாக ஒரு படம் இருந்தால் அதில் ஜனாதிபதி, அதுக்கு அடுத்ததாக பிரதமர், அதுக்கு அடுத்ததாக துறை சார்ந்த அமைச்சர், அதுக்கு அடுத்தாகத்தான் அங்கஜனுடைய படம் சின்னதாக வர வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் விட அங்கஜன பெரிதாக இருந்ததாம். அது சம்பந்தமாக கேட்ட போது மகேசன் சொன்னாராம், தெரியாது, அவர் தான் ஒன்று வச்சார் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் சொன்னபோல், அவர் தான் இந்த ரேசர் எடுத்தார், பென்சில் எடுத்தார், இந்த மாதிரி மாவட்ட செயலகத்துக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் சொன்னாலும் அவர் தான் அமைச்சர், எனக்கு தெரியாது. அதே போல புங்குடுதீவு சம்பந்தமான கொரோனா தொற்று விடயத்தை கேட்ட பொழுதும், இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாராம், எனக்கு தெரியல, அறிவிக்கல. அது மாதிரி தான் பவித்ரா வன்னியாராச்சியும் சொல்லியிருக்கின்றார்.
இணையதளங்களில் அழகான முறையிலே போடப்பட்டு கொண்டிருக்கிறது. பவித்ரா வன்னியாராச்சியினுடைய அந்த ஆற்றுக்குள் மந்திரிக்கப்பட்ட நீரை கலப்பது தொடர்பான கதை. அவர் ரெண்டாள் ஒரு ஊரில் பவித்ரா என்ற ஒரு சிறுமி இருந்தாலாம், அந்த சிறுமி கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு ஒரு சாடி மிதந்து வந்ததாம். அந்த மிதந்து வந்த பொழுது அது கொரோனா, அந்த பேருதான் கொரோனா. அப்பொழுது பவித்ரா கட்டராம், இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நீ எவ்வாறு இந்த சின்ன பானைக்குள் வருகிறாய் என்று கேட்டாராம். கேட்ட பொழுது அந்த பானை எது சொல்லிச்சு நான் கதைய முறையில், அப்பொழுது உடனே என்ன செய்தாலும் பவித்ரா அந்த சட்டு பானையை மூடி விட்டு அப்படியே ஆற்றிலே தள்ளி விட்டலாம். நாங்கள் சின்ன வயதிலே படுத்த கதை ஞாபகம் இருக்கிறதா? அந்த கதையை சின்ன வயதிலே படுத்திருந்தோம். அந்த கதையை அடிப்படையாக வைத்து அந்த செய்கைகள் இடம்பெற்றிருந்தன. என்னவோ இது எப்படியோ பொறுப்பு வாய்ந்தவர்கள், பொறுப்புள்ளவர்கள், எங்களுடைய செய்கைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிதானமானதாகவும் சிறப்பானதாகவும் முன்னுதாரணமாகவும் செய்ய வேண்டும். எங்களுடைய நாடு எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு பேசப்படுகின்ற அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைமையின் கீழே நாடு சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் வெற்றிகரமாக அதை சமாளித்துக் கொண்டு போற தன்மையில் நாங்கள் செயற்பட்டு கொண்ட நேரத்தில் இவ்வாறான சின்ன சின்னத்தனமான செயற்பாடுகள் எங்களை ஒரு கேலி கூத்தான நாடாக இருக்க மாட்டக்கூடாது. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் பாருங்கள், எவ்வளவுதான் தலைமையில் அவருடைய வல்லரசு நாடு இருந்தாலும் அவர் செய்கின்ற சில சில காரியங்கள், கொரோனா காலத்தில் நான் மாஸ்க் அணிய மாட்டேன் என்று சொல்வதும், மாஸ்கை கலட்டை விசிறி எறிவதும், நான் பிரச்சார கூட்டங்களில் வருவேன், அழகான பெண்களை முத்தமிடுவேன் என்ற கருத்துக்கள் வந்து அவரை ஒரு கேளிக்கையான மனிதராக சித்தரித்திருக்கிறது. அவ்வாறான பொறுப்பான இருப்பவர்கள் அந்த பொறுப்பு உணர்ந்து செயற்படுவது அவர்களை தொடர்ந்தும் அந்த இடத்துல இதை தக்க வைத்திருப்பதற்கான மக்களிடத்தின் ஆணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து நாங்கள் தினக்குழு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். அதற்குள்ளே விளம்பரையின் செய்தி ஒன்றை பார்க்கலாம். கனடாவிற்கான புதிய தூதுவரை நிராகரிக்க கோரும் கனேடிய தமிழ் தேசிய அவை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கனடாவுக்கான இலங்கை தூதுவராக போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஏர் மார்ஷல் சுமங்கல டயஸ் நியமனத்தை நிராகரிக்குமாறு கனேடிய தமிழர் தேசிய அவை கனேடிய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல தினக்குழல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, கொரோனா சமூக பரவலுக்கு முன்பே கட்டுப்படுத்த முடியும், அனைவரும் அடையாளம் காணப்பட்டோரே. விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் முன்னர் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் கொரோனா கொத்தணிகளுடன் தொடர்புடையவர்களாகவே இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் இலங்கையில் கொரோனா தொற்று சமூக பரவலுக்கு முன்னர் தற்போதைய கொரோனா கொத்தணிகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலையிலேயே இருப்பதாக தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பார்த்த செய்திகள் தான், உடுவிலில் தனிமை படுத்தப்பட்டிருந்த 9 பேர் சிறுமிக்கு கொரோனா தொற்று, அதேபோல் இலங்கை மீண்டெடுவதற்கு இன்னமும் வாய்ப்புகள் உண்டாம் கூறுகின்றாராம் சுகாதார அமைச்சின் பேச்சாளர். இலங்கை மக்களுக்கு கொரோனாவில் இருந்து மீண்டெடுவதற்கு எங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளதாகவும், ஆனால் சுகாதார விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார் என்று மரணச் சான்றிதழோடு எழுத நேரிடும் என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஜேர்வான் பண்டார எச்சரித்துள்ளார். உண்மைதான், கொரோனா தொற்றுகள் நாங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் எங்களுடைய மரணச் சான்றிதழ் எவ்வாறு எழுதப்படும், அவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார் என்று? அது அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. அடுத்த செய்தி பார்ப்போம். அரசாங்க நிதிக்குழுவை அறிவித்தார் சபாநாயகர் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. 18 உறுப்பினர்கள் அடங்கிய அரசாங்க நிதிக்குழு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவனால் நேற்று செவ்வாய்க்கிழமை சபையில் அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் பாங்குல குணவர்த்தன, கேகலிய ரம்புகல, ராஜாங்க அமைச்சர்களான சுசில் பிரேம ஜாயந்த, அனுர பிரியதர்சன ஜாபா, விதுர விக்ரமநாயக, சரத் வீரசேகர, டி பி சாணக, நாலக கொடதேவா ஆகியோர் இந்த குழுவின் அங்கத்தவர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், விஜித ஹேரத், டிலான் பெரேரா, ஹர்ஷ டி சில்வா, சமீந்த விஜயஸ்ரீ, கேச விதானகே, இஸ்ரு தொடங்கொட போன்றோர் இந்த குழுவில் அங்கத்துவம் வகித்தவர்களாக காணப்படுகின்றனர். சிக்குகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கிளிநொச்சி மாவட்ட கொரோனா பாதுகாப்பு செயலணி கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாம். 487 பேர் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா பாதுகாப்பு செயலணி கூட்டம் மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்றதாம். கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளி பகுதியில் முதலாவது கொரோனா தொற்றாளர் இனம் காணப்பட்டதை அடுத்து நோய் பரவலை தடுப்பு
துறை சார்ந்த தேர்ச்சியையும் தாண்டி அந்த ஒரு தனம் வந்துதான் தீரும். அது என்ன தனம் என்பது எனக்கு தெரியாது. சில வேளைகள் எங்களுக்கு இருக்கலாம், சில வேளைகளில் ஏதோ ஒரு விடயம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பாரதீயமான விடயமாக இருந்தாலும் யாரோ ஒருவர் சிறுகின்ற சின்ன விடயத்தை வந்த நேரம் எங்களுக்கு அது பெரிதாகத்தான் தெரியும். செய்யாம விட்டால் அட செய்திருந்தால் வந்திருக்குமோ என்ற நிலைமை இருக்கும். எனவே அவர் அவ்வாறுதான் உடைய கருத்து காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். ஐரோப்பாவில் மூன்று இளைஞர்கள் மரணமாக இருக்கின்றார்களாம். ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவி வரும் நிலைமையில் அந்த வைரஸ் தொற்றுக்கு இலக்காக இத்தாலி மற்றும் இங்கிலாந்தில் வசிக்கும் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் இல்லையா? மற்ற செய்திகளை பார்ப்போம். மூன்று குடும்பங்கள் தனிமைப்படுத்தல் ஒன்று செய்தி காணப்படுகிறது. கொழும்புக்கு சென்று வந்தமையால் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட குப்லான் தெற்கு பகுதியில் மூன்று குடும்பங்கள் அந்த பகுதி பொது சுகாதார பரிசோதகரால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜால் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக கடமையாற்றி வரும் குப்லான் தெற்கை சேர்ந்த குடும்பஸ்தர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது மகளை அழைத்துக் கொண்டு கொழும்புக்கு சென்று வந்த நிலையில் அவரும் அவரது குடும்பத்தினரும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முதல் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு சங்கமிக்க மாவட்டத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று கடமையாற்றி அண்மையில் வீடு திரும்பிய குப்பலான் தெற்கு அறிவொளி சன சமூக நிலையத்தடியைச் சேர்ந்த 29 வயதான இளைஞரும் குறித்த இளைஞருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. அவரது குடும்பத்தினரும் கொழும்பு பொருளையில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று கடமையாற்றி வந்த குப்பலான் தெற்கில் வசித்து வந்த 22 வயதான இளைஞர் ஒருவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த செய்திகளோடு சுகாதார அமைச்சும் பாதுகாப்பு தரப்பும் பாரிய நெருக்கடியை சந்திக்கின்றார்களாம். மற்றொரு கொத்தணி உருவாகும் அபாயம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. நாட்டில் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு கொரோனா தொற்று பரவாதிருப்பதற்கான முன்னெச்சரிக்கை முன்னின்று செயல்படும் சுகாதாரத்துறை பாதுகாப்பு துறையும் பாரிய இன்னல்களை சந்திக்கின்றார்கள். மக்கள் அதை அவதானத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதே போல் பேரழிவு நிலை உருவாகிறதாம். ஜேபிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நாட்டில் பேரழிவு நிலைமை உருவாகுவதற்கு முன்னர் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்கு தேவையான தேசிய பொறிமுறைகளை தயாரிக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்ற செய்தி ஊழலோடு அது வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய மூன்றாம் பக்கத்தில் உருவான செய்தி ஒன்று, கொரோனாவை ஒழிப்பதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் நல்லதொரு செய்தி. இவ்வளவு நாட்களாக அரசாங்கத்தை குறை கூறி கொண்டிருந்தார்கள், விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் கொரோனாவை ஒழிப்பதற்காக முறையான தேசிய வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுத்தால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தாம் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சொல்லியிருப்பது சற்று நல்ல ஒரு செய்தி இல்லையா? குறைகளையே மட்டும் கூறிக்கொண்டிருக்காமல் அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு கட்சி பேதமின்றி
ओतानाटे पाका नलवयम अल महत्व कोरोना वेरवले वैद्यसाल महत्व असायन आयुकूल कड़मिया ऊलियर कोरोना वैरस पटी कल कोरोना महत्व पल महत्व इनपर तनिम कल महत्व आयुकूट ऊलियर कोईडीएच वैद्यसाल अनुमोड़ बल पार्कल पणिपुर उदी अत्यक्षर कस्तूरी आरची मनारोली जयतिल मनार ऊल तुम्हें उदी पोशोधर वीर सिंह तलमानेंजा मीटर मीटा उलम वोट का मरेत वे नील मीटर मनारोलीसारेन मेल विचारण पीम कई அதேபோல் கல்வி அமைச்சு கட்டிடம் மூடப்படுகிறதாம் கல்வி அமைச்சின் இஸ்ரபாய கட்டிடம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றாளர் ஒருவர் இந்த கட்டிடத்திற்கு வருகை தந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் நிறைவடையும் வரையில் இந்த கட்டிடம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதாம் அதேபோல் ஊடகவியலாளர்கள் இன்றி முதல் தலைவையாக பாராளுமன்றம் கூடியிருக்கிறது 12ஆம் தேதி கூடுகிறதாம் கூட போகிறதுதான் இலங்கை பாராளுமன்ற முதல் தலைவியாக பாராளுமன்ற ஊடகவியலாளர்கள் இன்றி நேற்று செவ்வாய்க்கிழமை கூடியிருக்கிறது என்ற விடயம் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே உபரிபரமாக ஊடகவியலாளர்களுக்கான கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படுகின்ற நிலையில்தான் அந்த விடயம் சொல்லப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இரத்தத்திற்கு தட்டுப்பாடாம் குருதி கொடையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதினா வைத்தியசாலை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை பருத்துதுறை ஆதார வைத்தியசாலை ஆகிய வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் இரத்தத்திற்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனை கருத்தில் கொண்டு அனைத்து குருதி கொடையாளர்களும் இரத்தம் புழங்க முன்வர வேண்டும் என தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவின் பொறுப்பு அதிகாரி வைத்திய கலாநிதி மாணவ பிரதீபன் வேண்டுகோள் விடுத்திருந்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது அதேபோல் என்னையும் எரிப்பார்கள் விஷால் பதியுதீன் விசனம் என்ற செய்தி காணப்படுகிறது நான் உயிரிழந்தால் கூட என்னையும் எரிக்கும் நிலை ஏற்படும் என்று இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மருத்துவ கட்டிடச் சட்டத்தின் கீழ் ஒழுக்க விதிகள் தொடர்பான வர்த்தமானிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தாராம் கொரோனா வைரஸ் தொற்றால் முஸ்லிம்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் அவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் இவ்வாறான இக்கட்டான நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை எரிப்பார்கள் அதே போல் அங்கு இருக்கின்ற அமைச்சர்கள் மரணித்தாலும் எரிப்பார்கள் எனவே கொரோனாவுக்கு மக்கள் பயப்படுவது இல்லை மாறாக மக்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்ல பயப்படுகின்றார்கள் தங்களுடைய மையத்துக்களை எரிப்பார்கள் என்று எனவே 20வது திருத்தத்தின் ஜனாதிபதிக்கு நிறைய அதிகாரம் கிடைத்திருக்கிறது எனவே அதனை வைத்து இதனை அமுல்படுத்துங்கள் என்று எதை எதோடு ஒப்பிட்டிருக்கிறார் ரிஷாத் பதியுதீன் எனவே ரிஷாத் பதியுதீன் வெளியே வர வேண்டும் என்றும் மூன்று இளைஞர்கள் ஒரு நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று போராட்டம் ஒன்றை நடாத்தியிருந்தார்கள் கவனியிற்கு போராட்டம் ஒன்றையும் அமைச்சரவை அனுமதிகள் உரம் உற்பத்தி விநியோகம் முறைமை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது ஆரோக்கியமான உணவு உற்பத்தி செயல்முறைக்கு தரமான பயிர் வேளாண் உற்பத்திக்கும் நிலைபெறான மண்ணை பேணுவதற்கும் உரம் உற்பத்தி விநியோகம் பாவனை என்பன விஞ்ஞானபூர்வமாக இடம்பெற வேண்டும் என்பதால் உரம் வீண் விரியமாகாமல் உர தட்டுப்பாடு மற்றும் தரத்தில் குறைபாடுகள் போன்றன இடம்பெறாமல் பொருத்தமான தொழில்நுட்ப முறைகளை கொண்ட முறைமையான உரம் விநியோகிக்க முகாமைத்துவ செயல்முறையை பின்பற்ற வேண்டியுள்ளது அதற்கமைய தேசிய உர செயலகத்தை புதிய தொழில்நுட்பத்துடன் கூடியதாக அமைத்தல் தற்போதுள்ள ஆய்வுக்கூடத்தை மேம்படுத்துதல் இலங்கை நானோ தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் நிறுவப்பட்ட கள பரிசோதனை இயந்திரம் உள்ளிட்ட மாவட்ட செயற்பாடு மற்றும் மதிப்பீட்டு தொகுதியை வலுப்படுத்தல் விடய பரப்புகள் உள்வாங்குதல் தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆலோசனைக்கு அமைய தன்னிச்சய பொறிமுறையை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞான ரீதியான புற எல்லைகள் மற்றும் கூறுகளுடன் கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமுகே சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அதுபோல் திணைக்களப்பத்தினுடைய 4ஆம் பகுதியிலே ஆசிரியர் தலையங்கம் கொரோனா வைரஸ் தொற்று அபாயம் தொடர்ந்து அதிகரிப்பின் தலைப்பில் காணப்படுகிறது அதேபோல் கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது பூகோள அரசியல் சூழலுக்குள்
விழுந்துவிடப்போகிறோம் எச்சரிக்கின்றாராம் விக்னேஸ்வரன். சீனர்கள் அமெரிக்கர்களின் இலங்கைக்கான வருகைகள் பற்றி அவதானிப்புகளை வெளிப்படுத்துகிறார் என்ற வகையில் அந்த கட்டுரை காணப்படுகிறது. அதேபோல் சாவகச்சேரியில் ஆலயத்தின் பாதுகாப்பு வேலியை பிடுங்கி விசமிகள் அட்டகாசம், முறையிட்டும் போலீசார் பார்வையிடவில்லை. சாவகச்சேரி கோவிட் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மணப்பட்டி பிள்ளையார் ஆலயத்தின் பாதுகாப்பு வேலியை பிடுங்கி எறிந்து நாசகார வேலையை குழு ஒன்று ஈடுபட்டிருப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆலயத்தின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க வேலிகளை இவ்வாறு பிடுங்கி எறியப்பட்டுள்ளன. இதன்போது வேலி தூண்கள் முட்கம்பிகள் பிடுங்கி எறிந்து சேதமாக்கப்பட்டுள்ளது. குறித்து சரிபட்டால் ஆலயத்தின் பின்புறமாக பயிரிடப்பட்டுள்ள நெற்செய்கைக்கு கால்நடைகளால் பாதிப்பு ஏற்படுவதாகவும், கள்ள மண் அகழ்வு மற்றும் களவு உள்ளிட்ட சட்ட விடுதலை செயற்பாடுகள் இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சாவகச்சேரி போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கி மூன்று தினங்களாகியும் போலீசார் வந்து பார்வையிடவில்லை என சொல்லப்படுகிற செயற்பாடானது வந்து விசைமிகளுக்கு இன்னும் வசதியாக இருக்கக்கூடும். கொரோனா வைரஸுக்கு வயது இடைவெளி கிடையாது, மக்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு வயது இடைவெளியானது பாரிய தாக்கத்தை செலுத்தாது என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பாலித கருணா பிரேம தெரிவித்தார். தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற விசேட நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு வயது கூடியவர்களையோ கூடியவர்களையே அதிகம் தாக்கும் என பொதுவான கருத்தொன்று நிலவும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் அண்மை காலமாக சடுதியாக அதிகரித்து வருகிறது. இலங்கையில் இதுவரையில் 11,335 பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதுடன் 21 பேர் இந்த தொற்றினால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மீனவர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க கோரி கடற்தொழில் அமைச்சருக்கு அவசர கடிதம் செல்வம் அடைக்கலாம் அதனால் எழுதப்பட்டிருக்கிறது. மன்னார் நறுவடிக்குள்ள மீனவர்கள் இருந்தவர்களுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக, அதுபோல் நெடுங்கணியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 65 பேருக்கு இரண்டாம் கட்ட PCR பரிசோதனைகள் இடம்பெற உள்ளதாம் என்ற செய்தியும் ஒன்று காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றிலிருந்து விடுபட கிளிநொச்சியில் இன்று விசேட யாகம் இடம்பெறுகிறதாம். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு கிளிநொச்சியில் இன்று புதன்கிழமை விசேட யாகம். பிரதமர் மகிந்த ராஜபக்சவினால் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு இந்து ஆலயங்களில் விசேட பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்ட நிலையில் குறித்த விசேட யாகம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. மக்கள் அங்கே போய் கூட்டம் கூட்டமாக நின்று யாகத்தில் ஈடுபட்டு கொரோனா வைரஸை பெற்றுக் கொள்ளாமல் வீடுகளிலிருந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம். அது சித்தமானது. கொரோனாவினால் சிறுவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படலாம். நீங்கள் சொன்னது போல வயசு வேறுபாடு இல்லாமல் கொரோனா தொற்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிளிநொச்சி முதலாவது கொரோனா தொற்றாளர் பயண விவரம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. அதே போல் முல்லைத்தீவில் திம்பிலி தனிமைப்படுத்தல் முகாமில் மேலும் 17 பேருக்கு கொரோனாவாம். வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகள் ஒத்திவைப்பு முக்கியமான ஒரு செய்தி. வட இலங்கை சங்கீத சபையால் நடத்தப்படும் சகல மாவட்டங்களுக்குமான சகல மட்டங்களுக்குமான எழுத்து பரீட்சைகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சபை தலைவர் ஊடாக ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில் தான் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். வட இலங்கை சங்கீத சபையின் பரீட்சை சபையால் 7 திகதி மற்றும் 2 திகதிகளிலும் நடத்தப்பட தீர்மானிக்கப்பட்டிருந்த சகல மட்ட பரீட்சைகளும் நாட்டின் தற்போதைய சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்படுகிறது. பரீட்சைகளுக்கான திகதிகள் பின்னர் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட செய்தியோடு காணப்படுகிறது. அதேபோல் ஆர் திருமுருகன் சொல்லியிருக்கின்றார், சமய வழிபாடுகளை அமைதியாக முன்னெடுப்போம் என்று. சகல சமய விழாக்களையும் ஒத்திவைப்பது, அன்றாட சமய வழிபாடுகளை ஆலயத்தினுள் அமைதியாக முன்னெடுப்போம் என செஞ்சு செல்வர் ஆர் திருமுருகன் சொல்லியிருக்கிற செய்தியோடு வலம்புறையின் ஒரு பகுதி செய்திகளையும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். வர்த்தக நிலையத்தில் தீ என்ற செய்தி காணப்படுகிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி பிரதான வீதியில் பலசரக்கு வர்த்தக நிலையம் முறையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் பல கோடி பெறுமதியான பொருட்கள் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளன. நேற்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த வர்த்தக நிலையத்தினுள் ஏற்பட்ட தீயினை கட்டுப்படுத்த போலீசாரும் மட்டக்களப்பு மாநகர சபை திணை தீயணைக்கும் படையினரும் பாரிய முயற்சியினை மேற்கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. விமானப்படை வீரர் தலி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. விமானப்படை முகாமில் கடமையாற்றிய விமானப்படை வீரர் ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றது. திருகோணமலை சீனகுடா விமானப்படை முகாமில் கடமையாற்றிய சிப்பாய் ஒருவரை இவ்வாறு மாடியிலிருந்து விழுந்து திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த குறித்த சிப்பாய் குருநாகல் கல்கம்முவ பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதுடைய பிரியதர்சன என தெரிய வந்துள்ளதுடன் இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகிறது. குற்றத்தடுப்பு பிரிவில் 26 பேருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகளில் 26 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள போலீஸ் பெண் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் வசிக்கும் 235 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. அதே தொடர்ந்து நாங்கள் பார்த்தால் கொரோனா தொற்று பரவல் லட்சத்தால் இபிடிபி அலுவலக மூடப்பட்டுள்ளதாம். கடற்தொழில் மற்றும் நீரியல் வள மூலங்கள் அமைச்சர் கே என் டாக்டர் சிவானந்த தலைமையிலான இளமக்கள் ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகம் கொரோனா தொற்று பரவல் அச்சம் காரணமாக மறுஅறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகரசு உறுப்பினர் இரா செல்வ வடிவில் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே காணப்படுகின்றன. எனவே நாங்கள் தொடர்ந்து மக்கள் அங்கே வருகை தருகிற காரணத்தினால் அவை பாதுகாப்புகளுக்காக மூடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியோடு ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் வழக்கு பிணை கோரிக்கை நிராகரிப்பாம். 17ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைப்பு. முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர்கள் இருவரும் மீதான தாக்குதல் நடத்தியமை தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன், சட்டத்தரணிகளான கே சயந்தன், சனதனஞ்சியன், செல்வி ருசிகா, பார்த்திபன், துஷ்யந்தி ஆகிய சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருக்கின்றனர். குறித்த வழக்கு விசாரணை பின்னர் வழக்கு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவித்த எம் ஏ சுமந்திரன், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் இருக்கின்றார்கள். 4ஆம் 5ஆம் சந்தேக நபர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கான அடையாள அணிவகுப்பு நடைபெற வேண்டும். 2ஆம் 3ஆம் சந்தேக நபர்கள் ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 1வது சந்தேக நபர் அனோஜன் என்பவர் பிணையில் விடப்பட வேண்டும் என்று அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை விண்ணப்பம் செய்துள்ளார். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம். இது சாதாரணமாக அளித்த ஒரு வழக்கு அல்ல. சமூக பொறுப்புடன் செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் சமூக பொறுப்பினை நிறைவேற்றுகின்ற பொழுது நிகழ்ந்த சம்பவம் சமூக விரோத செயற்பாட்டினை அவர்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த போது அதற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காடழித்தல் என்பது தெளிவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதும் வன பாதுகாப்பு திணைக்களம் போலீஸ் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததை வெளிக்கொண்டு வருவதற்காக அங்கு சென்ற போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற வாரான சுமந்திரம் பல விதமான நேரட கருத்துக்களை சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் மத்திய செய்திகளை பார்ப்போம். கொரோனா கொத்தனையை ஒழிக்க குறைந்தது 2 மாதங்கள் தேவை என்ற செய்தி காணப்படுகின்றது. பார்க்கலாம். சிறுவர் பூங்காக்கள் மூடப்பட்டது நல்லபடியும் நல்லபடியும். மவுனியா நகரில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காக்கள் நகர சபையின் அறிவுறுத்தலின் பேரில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து செல்கின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வவுனியா நகர சபையின் நிர்வாகத்தின் கீழுள்ள சிறுவர் பூங்காக்களை மறு அறிவித்தல் வரை மூடுமாறு சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமே நேற்றிலிருந்து சிறுவர் பூங்காக்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகிறது. அதுபோல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு களுத்துறை கம்பக மாவட்டங்களில் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு இம்முறையும் 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பினை வழங்குவதற்கு பொருளாதார புத்துணர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி தீர்மானித்துள்ளதால் அதற்கமே 5000 ரூபாய் கொடுப்பினை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தரம் 3 முதல் 13 வரை தொலைக்காட்சி வானொலி ஊடான கற்பித்தலுக்கு அமைச்சரவை அனுமதியாம். தொலைதூர கல்வி முறையின் கீழ் தொலைக்காட்சி சேவை மற்றும் வானொலி ஊடகங்களை பயன்படுத்தி கற்பித்தல் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாம். அதாவது கொரோனா தொற்று பரவலால் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகள் சரியான முறையில் முன்னெடுக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு தொலைதூர கல்வி முறையின் கீழ் தொலைக்காட்சி சேவை மற்றும் வானொலி ஊடகங்களை பயன்படுத்தி கற்பிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். இனி வானொலி தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளோடு கற்பித்தல் செயல்முறைகளும் இடம்பெறும். இது எவ்வாறு அமைய போகிறது என்றால் பெரும்பாலும் நாங்கள் அந்த நாடகங்கள் அல்லது ஏதாவது பார்த்து விட்டு இடைவெளியில் சாப்பிட போவோம் இல்லையா, அந்த அந்த விளையாட்டை போல இனி அங்கே கற்பித்த நடவடிக்கைகள் இருந்தால் நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு கற்பிக்கின்ற நேரங்களில் மாணவர்கள் வேறு விடயங்களை பார்ப்பார்கள். எங்களுடைய மாணவர்களுக்கு நன்மையாக செய்கின்ற விடயங்களும் சில விடயங்களில் உள்ள ஒரு மாயத்தில் நடப்பார்கள். தொடர்ந்து பார்ப்போம். சட்டவிரோத மணல் அகழ்வு இருவர் கைது செய்தி காணப்படுகிறது. கல்மடு பகுதியில் நேற்று அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 உளவு இயந்திரங்களுடன் அதன் சாரதிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் மது ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களும் தடைய பொருட்களும் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மது ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. பருத்துத்துறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் வெற்றி என்ற செய்தி காணப்படுகிறது. பருத்துத்துறை பிரதேச சபையின் 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கும் கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிரதேச சபை தவிசாளர் அசா அரியகுமார் தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு ஆதரவாக 16 வாக்குகளும் எதிராக 4 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 21 உறுப்பினர்களை கொண்ட சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணி, பொதுதின பெரம்புன கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்தனர். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் சமூக
சமூகம் அளிக்காத நிலையில் 12 மேலதிக வாக்குகளினால் வரவு செலவு திட்டத்தில் வெற்றி பெற்றது என்ற செய்தி காணப்படுகிறது. வெளிநாடு செய்திகள் பார்க்கலாம். தினக்குரலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முதல் வெளியான முடிவிலேயே வெற்றியை தந்ததாக கொண்ட பிடன். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முதல் வாக்குப்பதிவு அமெரிக்க கனடா எல்லைக்கிராமமான நியூ ஹமெட்ஷியாவில் நள்ளிரவு ஆரம்பமாக நடைபெற்று அதன் முடிவு உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு பதிவான மொத்தம் 5 வாக்குகளில் அனைத்தும் ஜோ பிடனுக்கு தான் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே முதற்கட்ட வாக்களிப்பில் ஜோ பிடன் முன்னிலையில் இருக்கிறார் என்று செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளி 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸை கோனி சூறாவளி புயல் தாக்கியதில் 13,000 வீடுகள் சேதப்படுகின்ற நிலையில் 16 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. ஆப்கான் பல்கலைக்கழகத்தில் தீவிரவாதிகள் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதேபோல் ஜார்ஜிய பிரதமருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்ஜிய பிரதமர் ஜியோர்கியாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இரண்டாம் கட்ட ஊரடங்குக்கு தயாராகிறதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் அங்கு விரைவில் இரண்டாம் கட்ட ஊரடங்கு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் சந்தை ஒன்றுக்குள் நுரை புகுந்து 16 பேர் பலியாம். வெளிநாடுகளில் எல்லாம் விரோதமான திரைப்படங்கள் போலதான் எல்லா சம்பவங்களும் நடைபெறும் இல்லையா? நைஜீரியாவில் சந்தைக்குள் நுரை ஒன்று புகுந்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள் உட்பட 16 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார்களாம். எனவே அது வேகமாக சேர்ந்த லொரி ஒன்று திடீரென சாரதியின் கட்டுப்பாடு இழந்துதான் இந்த சந்தைக்குள் புகுந்திருக்கிறதாம். எனவே இதில் கடைகளில் பொருட்களை வாங்கி கொண்டிருந்த பலர் லொரி சக்கரத்தில் சிக்கி நசுங்கி செத்திருக்கின்றார்கள். பாருங்கள், அப்படி எல்லாம் வெளிநாடுகளில் நடக்கின்ற விடயங்கள் அந்த கார்ட்டூன் படங்களை போல அந்த டிஸ்கவரி சேனல் நடப்பதை போல நேரடியாக நடக்கின்ற வெளிநாடுகள் தன்னுழிக்குள் பாய் வந்த ரயில் தாங்கி பிடித்த திமிங்கல வால் பார்த்தீர்களா? ஒரு அதிசயமான செய்தி, அற்புதமான செய்தி. திமிங்கல வால் சிற்பத்தால் மெட்ரோ ரயில் விபத்திலும் தப்பியுள்ளது. இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பெற வருகிறது. நெதர்லாண்டில் ரோட்ராம் மாகாணத்தில் பிச்சென்சி நகரில் டியாகாஸ் என்ற பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்துள்ளதாம். நகரில் உள்ள முக்கிய பகுதிகளுடன் இணைக்கும் மெட்ரோ ரயில் பயணத்தில் இறுதி நிறுத்தமாக தி அக்ரஸ் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. நீர்பரப்பிற்கு மேலே அமைந்துள்ள இந்த மெட்ரோ ரயிலில் உள்ள ரயில் பாதையில் முடிவில் திமிங்கலத்தின் வால் போன்று 2 அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திமிங்கல வால் அலங்கார வளைவுகள் பிளாஸ்டிக்கால் 2002 அமைக்கப்பட்டவையாகும். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வழக்கமாக பயணம் முடிவடையும் அக்ராஸ் நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் சென்றதாம். அந்த ரயிலில் பயணிகள் எவரும் இல்லையாம். ரயிலின் சாரதி வழக்கத்தை விட சற்று வேகமாக சென்றதால் கட்டுப்பாடு எழுந்த மெட்ரோ ரயில் தண்டவாளத்தை தாண்டி வேகமாக சென்றதாம். ரயில் நிலையம் நீர்பரப்புக்கு மேல் அமைந்திருப்பதால் மெட்ரோ ரயில் தண்டவாளத்தை தாண்டி சென்று கீழே இருக்கும் தண்ணீருக்குள் விழுந்துவிடும் என்ற அச்சம் சாரதிக்கு ஏற்பட்டது. ஆனால் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தண்டவாளத்தை தாண்டி மெட்ரோ ரயில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அலங்கார திமிங்கலத்தின் வால் மீது பாய்ந்து அந்தரத்தில் நின்றதாம். பிளாஸ்டிக்கால் அமைக்கப்பட்டிருந்த அந்த திமிங்கல வால் மெட்ரோ ரயில் பெட்டிகளை தாங்கி பிடித்தவாறு அசையாது நின்றதாம். உடனடியாக அங்கு சென்ற ரயில் நிலைய அதிகாரிகள் மெட்ரோ ரயில் சாரதியை சிறு காயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதிசயம் ஆனால் உண்மை என்ற தலைப்பில் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அருமையான விடயம். தொடர்ந்து நாங்கள் உதய பத்திரிகையின் பிற செய்திகளை பார்ப்போம். மணிக்கம் வெள்ளமுறை பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். மஞ்சள் இஞ்சி தட்டுப்பாடு தீருமான செய்தி காணப்படுகிறது. இலங்கை மக்களின் உணவு பழக்க வழக்கங்களில் இஞ்சியும் மஞ்சளும் முக்கியமானதாகும். அதுவும் தற்போதைய கொரோனா தொற்று காலத்தில் அதன் தேவை இன்னமும் அதிகரித்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதில் இஞ்சிக்கும் மஞ்சளுக்கும் பெரும் பங்குண்டு. எனவே இக்கட்டான இக்கால பகுதியில் அப்பொருட்கள் மக்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு வழி செய்ய வேண்டும் என மக்கள் கேள்வி கொண்டுள்ளனர். செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பண மோசடி யுவதி கைது. கிளிநொச்சி குத்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 யுவதி ஒருவர் வவுனியா கந்தபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் 11,40,000 ரூபாய் பண மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டார் நாட்டில் தொழில் செய்து வரும் இளைஞரிடம் மேற்படி யுவதி வீடு கட்டுவதற்கென 11,40,000 ரூபாயை கடன் அடிப்படையில் பெற்றுள்ளாராம். எனினும் யுவதி அதை திருப்பிச் செலுத்தாததை அடுத்து இதைத் தொடர்ந்து கிளிநொச்சி போலீசாரிடத்தில் முறையிட்டு குறித்த யுவதி கைது செய்யப்பட்டார். யுவதியை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அவ்வளவான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது இல்லையா? சுகாதார பாதுகாப்பில் நெருக்கமான கட்டுப்பாடு, கிளிநொச்சி கொரோனா ஒழிப்பு செயலணி கூடிய ஆராய்வு நாங்கள் செய்தியை பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து பார்க்கலாம் விளம்பர செய்திகளை. வவுனியாவுக்குள் நுழைவோருக்கு வெப்பநிலை பரிசோதனை மேலதிக அரசாங்க அதிகாரம் என்ற செய்தி காணப்படுகிறது. வெளி மாவட்டங்களில் இருந்து வவுனியாவுக்குள் நுழைவோருக்கு எல்லை பகுதிகளில் வெப்பநிலை பரிசோதனையுடன் பதிவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மேலதிக அரசாங்க அதிபர் திரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பு கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளி மாவட்டங்களிலிருந்து வவுனியா மாவட்டத்திற்கு நுழைபவர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்வதுடன் பதிவு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாடளாவிய ரீதியில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வவுனியா மாவட்டத்தில் அதனை காட்டப்படுத்த மாவட்ட செயலகம் மற்றும் சுகாதார திணைக்களம் என்பன பாதுகாப்பு தரப்புடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் கொரவப்பத்தானை வீதியில் மடுக்கந்தை கண்டி வீதியில் ஈரப்பெரிய குளம் ஜால் வீதியில் ஓமதி மன்னார் வீதியில் பரையநாளம் குளம் ஆகிய பகுதியில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளோம். இதற்கு பாதுகாப்பு தரப்பினரின் உதவியை பெற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தென் பகுதியிலிருந்து அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் சாரதி நடத்துனர்களுக்கு தொடர்ச்சியாக பிசிஆர் பரிசோதனை முன்னெடுக்கப்படவுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். செய்தி காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இயந்தவரை முடிந்துள்ள விசதிகளை உங்களுக்காக இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக வழங்கியிருக்கிறோம். எனவே முழு செய்திகளையும் நாங்கள் தருவதற்கு நேரம் போதாததால் நாங்கள் முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கலாம். அதுவரை இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும். இன்றைய செய்திகள் உங்களுக்கான அரசியல் அறிவையும் நாட்டு நடப்புகளையும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அதை நடைமுறைப்படுத்தவும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எச்சரிக்கை இந்த இன்றைய பார்வை நேரத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதை உணரக்கூடாது. ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் உங்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுய தனிமைப்படுத்தலோடு சுய பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறலாம் இல்லையா ரிஷியா? உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நாங்கள் உங்களை ரிஷியா என்று உங்கள் வணக்கம் வணக்கம்.